ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க இருக்கிறோம்னா, ஆதார் 2016க்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் புதுப்பிக்கணும்னு சொல்லி ஆதார் ஆணையம் வந்து ஒரு சுச்சரிக்கலிட்டு இருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் இங்கே பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகளிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 2016க்கு முன்னாடி சிறப்பு கேம்ப் நிறைய போட்டு ஆதார் கார்டு வந்து எல்லா கிராமங்களையும் எடுத்தாங்க. அப்படி அந்த கேம்பில் நீங்கள் ஆதார் கார்டு பெற்றுவீங்கன்னா இப்போ கண்டிப்பாக புதுப்பிக்கணும். இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதார் எண் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக 2009 முதல் முன் ஏற்பாடுகள் நடந்து வந்தது. இதில் 2012 முதல் 2016 வரையில் ஆதார் எண் பெற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு ஆவணங்களும் உடன் பதிவு செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் 2012 முதல் 2016 வரை ஆதார் எண் பெற்றோர்கள் இப்போது புதுப்பிக்க இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் தேர்வாகியுள்ளது. இதனால் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இங்கு வரும் 200க்கு அதிகமான ஆதார் சேவை மையங்கள் சிறப்பு முகாம்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் வேலூர் கலெக்டர் அலுவலகம், திருப்பத்தூர் மற்றும் வாலாஜா நகரஜி அலுவலக வளாகத்தில் இங்கு ஆதார் சேவை மையங்கள் அரசு விடுமுறை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 2012-16 ஆதார் எண் பெற்றவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் என ஏதாவது ஒன்றை சேவை மையத்துக்கு எடுத்து சென்று தங்களின் ஆதார் கார்டை புதுப்பித்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் 2016க்கு முன்னாடி ஆதார் கார்டு பெற்றிருந்தீங்க, அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ணலை, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஆன்லைனில் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ வந்து நேரில் போய் நீங்கள் இதை புதுப்பிக்கணும். இதை வந்து தற்போது வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் கணக்காக பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை அனைத்து மாவட்டங்களுக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போவும் பண்ணுறாங்க, அதாவது ஏதாவது கரெக்ஷன் சொல்லி பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுங்கிற மாதிரியே ஸ்கீம் அலோகேட் பண்ணி இப்போ பண்ண இருக்கிறாங்க. இதுக்கு கட்டணம் ₹50 வாங்குவாங்கங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வேலூர் சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு இத்தகவலை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வேலூர் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.